அனைவருக்கும் வணக்கம். இது மூன்றாம் வகுப்புடைய தமிழ் பாடம். ஏற்கனவே நடத்தின பாடத்துல புக் எக்ஸைஸ் விட்டு போயிருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஒளி அப்படின்னா சத்தம். இதுவும் ஒளிதான், ஆனா வேறொளி இருக்கு. சோ இந்த ஒளினா வெளிச்சம். எடுத்து எழுதிக்குங்க. பள்ளி, பள்ளினா கல்வி கற்கும் இடம். இந்த பள்ளினா தான் ஊர்வன, அதாவது இந்த லிசார்ட். ஓகேவா? அடுத்தது காலை. காலைனா விடியுது, விடியற பொழுது காலை. இந்த காலை தான் இந்த காலை, விலங்கு. சரியா? அடுத்தது ஒரு படத்துல கொடுத்துருக்காங்க, ஒட்டகச்சிவிங்கி படம். அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன் மிஸ், எடுத்து எழுதிக்குங்க. ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது, அதன் கழுத்து நீளமாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. ஒட்டகச்சிவிங்கி இலை தலைகளை தின்னும். எழுதிக்கலாமா? பாஸ் பண்ணி எழுதிக்குங்க. சரியா? சொல் விளையாட்டு. வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாத்துல நிறைய சொற்கள் இருக்கு, கீழே நிறைய இந்த மாதிரி இன்செக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது எத்வாம் கொடுத்துருக்காங்க. இந்த எத்வாம்க்கு ஏற்ற மாதிரி இங்க நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. நா கை, நகை, உங்களோட எக்ஸாம்பிள். அடுத்தது நா ரீ, நரி. இந்த இடத்துல எழுதணும் நா ரீ நரி. தி ரீ திரி. சி ரீ இப்பு சிரிப்பு அப்படின்னு எழுதணும். சரியா? அடுத்தது நடிப்பு, அடுத்து திகைப்பு, அடுத்து நகைப்பு. நீங்க தான் எழுதணும். ஓகேவா? எழுதின பிறகு அடுத்த லெசன் தனித்திறமை அப்படின்றது உங்க லெசன்ல இருக்கு. தனித்திறமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாடத்துல ஒரு அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு கதை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாப்போமா? காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்கள் வெளியூர் சென்ற போது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது. காட்டிற்கு ராஜானா யாரு? சிங்கம் தான். அந்த சிங்கம் டூருக்கு போகுதான், ஊருக்கு போகுது. போறதுனால தன்னுடைய பொறுப்பெல்லாம் புலிக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவி ஏற்று கொண்டது. கொஞ்ச நாள் என்ன செஞ்சிச்சு? ராஜாவா இருக்கு புலி. படைத்தளபதியாக சிங்க குட்டி பொறுப்பேற்றது. படைத்தளபதியா யார் பொறுப்பெடுத்துக்கிட்டா? சிங்கத்துடைய குட்டி. சிங்க குட்டி தான் நமது படைத்தளபதி அப்படின்னு சொல்லி புலி வந்து என்ன செய்யறாரு? சிங்க குட்டிக்கு பதவி கொடுக்கறாரு. சிங்க குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கக்குட்டி சொல்லு. ஆந்தையாரே, நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். நைட்டு நீங்க தானே முடிச்சே இருப்பீங்க, அதனால உங்களுக்கு தான் நைட்ல காவல் பயிற்சி, காவலா இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்த சொல்லு. கழுதையாரே, உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்ல வர்ற நேரம், ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு? கரடி, கரடிக்காரங்க சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாமே எல்லா அனிமல்ஸ் இருக்கு, இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு கரடி சொல்லுது. முயலாமையெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும், அதனால வேஸ்ட் அப்படின்னு சொல்லுது. உடனே சொல்றாங்க, கரடியாரே கரடியாரே, வாயை மூடும். உங்க வாய் என்ன செய்யுங்க? மூடுங்க. ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். ஆமையோட பொறுப்பு என்னது? சமைக்கிற வேலை. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, நீ வாய மூடுன்னு சொல்லி கரடியை சத்தம் போடுது. முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும், பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புலிராஜா. புலிராஜா என்ன செய்த? கழுதை வந்து யாராவது கெட்டவங்க வந்தா கத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரும் என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கு வராது, இவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கரடிக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நீங்க சொல்வது சரிதான் அரசே, இப்போது நான் தெரிந்து கொண்டேன். ஆமா அரசே, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான்.
இந்த படத்துல இந்த பாடத்துல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல இருக்க புக் எக்ஸசைஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், புக் எடுத்து எழுதிக்கோங்க. தகுதி, இச்சொல் உணர்த்தும் பொருள் தரம். பகைவர்கள், இச்சொல்லின் எதிர்சொல் நண்பர்கள். பணி, இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. படை தளபதி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படை கூட்டல் தளபதி. எதை பார்த்தாலும், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும், இப்போ சேர்த்து எழுதணும் சரியா. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டின் விலங்குகளின் கூட்டம் புலியின் தலைமையில் நடைபெற்றது. புலி ராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? புலி ராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். இதெல்லாம் உன் புக்ல எழுதிக்கங்கப்பா, அதுக்கப்புறம் நோட்ல எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் ஓகேவா? இல்ல புக்ல கூட போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? முயல், ஆமை, கழுதை. இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? அனைவருக்கும் தனித்திறமை உள்ளது ஓகேவா? அடுத்தது புக் எக்ஸசைஸ் இருக்கு, மார்க் பண்ணுங்க. பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன், நான் யார்? புலி. இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசைகளிலும், அதாவது 360 degrees திருப்ப முடியும், திருப்புவேன், நான் யார்? ஆமை, சாரி ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் யார்? முயல். இப்படி கொடுத்துருக்காங்க, நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பென்சில்ல சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் படி கரெக்டா எடுத்து எழுதுனீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸா மாறிடும். காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். முயல், அதி வேகமாக ஓடும், யாரையும் குறைவாக எடை போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு வாக்கியமா மாத்தணும். இங்க விலங்குகள் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சிங்கம் யாரு? சிங்கக்குட்டி என்ன வந்துச்சு? படை தளபதி. ஆந்தை இரவு காவல். ஆமை சமையல் வேலை. முயல் பொருள்களை சேகரிக்கும் வேலை. கழுதை எச்சரிக்கை பணி ஓகேவா? இந்த கதையில உள்ளதான் எழுதியிருக்கோம். அடுத்தது பெயர் எது செயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயர்னா பெயரை குறிக்கிறது, செயல்னா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத குறிக்கிறது. அப்ப பாக்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் எல்லாம் செயல்ல எடுத்து எழுதணும். டிக் பண்ணதெல்லாம் பெயர்ல எடுத்து எழுதணும். குழலி பாடம் படித்தால், குழலின்றது என்னது? பெயர். சோ குழலிய பெயர்ல தூக்கி எழுதணும். படித்தாள் அப்படின்றது அவ செஞ்ச செயல், அப்ப படித்தால செயல்ல தூக்கி எழுதணும். அமுதன் பந்து விளையாடினான், அமுதன்றது பெயர், சோ பெயர்ல எடுத்து எழுதணும். விளையாடினான்றது செயல், அவன் என்ன செஞ்சான்? விளையாடினான். சோ விளையாடினதை இங்க எழுதணும். மரம் செழித்து வளர்ந்தது, மரம் வந்து பெயர் சொல், வளர்ந்ததுன்றது செயல். அடுத்தது நிறைய வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள், உங்க எல்லாருக்குமே எழுத்து தெரியும். சோ ஆள் இருந்து அவ் வரைக்கும் எல்லாருக்குமே 12 எழுத்துகளும் தெரியும். இந்த 12 எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, இ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்தும் குறுகிய எழுத்துக்கள் அப்படின்னு பேர், குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்தது ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஔ. இது 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள், நெட் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மெய் எழுத்துக்கள் இக்குல இருந்து இன்னு வரைக்கும் இருக்கிறது என்னது? மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை பல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். பல்லினம்னா வலிய எழுத்துக்கள், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 எழுத்தும் வல்லினம். அடுத்தது மெல்லினம். மெல்லினம்னா இங்கு, இஞ்சு, 3 சுழி இன், இன், இம், 2 சுழி என், இது மெல்லினம், மெல்லிய ஓசையை கொடுக்கும். இடையனம்னா வலிமையாகவும் இருக்காது, மெல்லியதாகவும் இருக்காது, இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கும் சரியா. இதான் எனது இ, இர், இல், இவ், இல், இல் சரியா. அடுத்தது இன்னொரு எழுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படின்னா அது தனி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா.
இந்த கிராமர்ல உங்களுக்கு எழுத்துக்கள் ஏற்கனவே தெரியும், குயில் எழுத்தும் தெரியும், நெடில் எழுத்தும் தெரியும், மெய் எழுத்தும் தெரியும். அந்த வள்ளினம், மெல்லினம், இடையினம் எழுத்தும் இப்ப சொல்லி கொடுத்தாச்சு. இதுல என்ன வரும் அப்படின்னா, ஒரு எழுத்து கொடுத்து அது வள்ளினமா மெல்லினமா இடையினமா தான் கேட்பேன். சோ நீங்க கரெக்டா என்ன செய்யணும், அது வள்ளின எழுத்தா இடையின எழுத்தா மெல்லின எழுத்தான்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை ஃபுல்லாவே புக் எக்ஸசைஸ்ல நோட் பண்ணிக்கோங்க, எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி.